இப்போ இந்த டிக்கெட் இங்க புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வண்டி வந்து அவங்க ரிசீவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. சோ புக் பண்ணியாச்சு. நான் ஒண்ணுனா கேட்டேன், புல்லட்டிங் எவ்வளவு கேட்டேன், புல்லட்டிங் 4000 சொல்லிட்டான். அதுக்குள்ள ஏங்க மொத்தமா வாங்க ஆகுது, நான் பொறுமையா அந்த மேடத்தை காத்துட்டு இருக்கேன். பக்கத்துல இருந்து இன்னொருத்தர் கத்துனாரு, நான் அந்த மேடம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அவனுக்கு டென்ஷன் பிடிச்சது, நீ பேக்கிங்க்கு காட்டுக்குள்ள கூட்டு வராங்க, ஒன்னும் புரியலையே. எவ்வளவு ஃப்ராடு நம்ம பண்றானோ பாருங்களா. பெட்ரோல் வந்து அவங்க எடுத்து வச்சுக்கோங்களாம்பா. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் கிளம்புறோம், ஸ்டார்ட் ஆகுதவனே கொடு கொடு கொடு. அந்த வண்டி டோ பண்ணோம், இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். சரி வா, உன்னை நான் டோ பண்ணுறேன், அவனை ஸ்டார்ட் பண்ணி விடுறியா? ஒரே சேலஞ்சிங் தான் அப்பா, எண்டிங் தான் இந்த ட்ரிப்பு வேற லெவலில் இருக்கு. போ சிறப்பு இல்லையா? அப்போ இப்படி ஏன் நேற்று வந்து எத்தனை ஒரு 35-40 கிலோமீட்டர் பிரேக் அடிச்சுக்கோ. 35-40 கிலோமீட்டர் நேற்று ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எந்த பக்கம் டேய், ஸ்டேஷன் எந்த பக்கம்? தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம தம்பி மாதிரிங்க. ஓ, இந்த ஒரு வாரத்தில் நல்லா பழகியாச்சா, அதனால் வாடப்படான்னு பேசுகிறேன். அப்பா எப்படியாவது வீடு போய் சேர்ந்துருந்தா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க அந்த ட்ரிப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம். ரிசர்வேஷன் கவுண்டர்னு கேட்கணும். உள்ள உள்ளவா, சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன். வண்டி வேற திடீர் திடீர்னு இன்ஜின் லைட் வந்து ஆஃப் ஆகுது, முந்த நாள் இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டை ஓவர் நைட் சரியாக போச்சு. என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாரு, ஊருட்டு வந்து ஊரே எங்களை தான் பார்க்குது. கேடிஎம்மும் ஆர்சியும் எதிரி, இதை வச்சு அதை கலாய்ப்பாங்க, அதை வச்சு இதை கலாய்ப்பாங்க. இன்றைக்கி ரெண்டு பேரும் நண்பர் ஆகிட்டாங்க. சரி, கேடிஎம் ஆர்சின்ட்ட ஆரி ஏ அப்பா. சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு வண்டியை போய் ஓரமாக நிப்பாட்டிட்டு விசாரிப்போம், சரியா? என்கொயரி பண்ண பார்த்து இறங்கி இறங்கி உருட்டுறாடே. அப்ப ஆளுங்களா வர்றாங்க. பைசாப் இதர் ரிசர்வேஷன் கவுண்டருக்கு இதே சூப்பர் மதர் ரெஸ்பான்ஸ். ரிசர்வேஷன் கவுண்டர் நாங்கள் இங்கே தான் இருக்கோம், வா வண்டி அங்கே போய்ட்டு செக் பண்ணுவோம். எங்கே போட்டு எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி கேட்போமா? ரோஹித்து அரிட்ட பேசினேன், ஸ்டார்டிங் கண்டிஷனில் இருக்கிற வண்டி மட்டும் தான் லோட் பண்ணுறாங்களா, என்ன பண்ண? லாரியில் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்க. இப்படி ஆகி போச்சுன்னு வருத்தமே இல்லை உனக்கு? நடக்கணும் இருந்தா நடக்குமா? சூப்பர் அடே. அப்பா கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன்றானே. உனக்கு என்ன கவலை, உட்காந்து ஓட்டத்தானே செஞ்ச, பின்னாடி தள்ளது நாங்க தானே. சரவணா இப்ப வரேன்னாப்ல, அவருக்கு அவரு எங்க போகணும்னு சொல்லுவாரு, அங்க போய் வண்டி விடலாம். நான் மற்ற பேர் வர வேண்டியது இருக்குது, இவர் முன்னாடியே தள்ளிட்டு வந்தாச்சு. எவ்வளோ கேட்பாங்க? ஒரு 2500 ரூபாக்குள்ளனா ரீசனபிளாக இருக்கும். 1000 ரூபா டிக்கெட்டுனாக்கிறேன், 1000 ரூபா டிக்கெட் பார்த்தாச்சு, 955. ஸோ வண்டிக்கு 2500னா 3500 முடிஞ்சிடும், அழகாக ஊர் போய் சேர்ந்துடலாம். எவ்வளோ கேட்குறாங்க அன்லோடிங்கு, அங்கே அன்லோடிங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்களா என்னென்னு தெரில.
ரயில்வேல ஃபஸ்ட் டைம்ங்க வண்டி நான் வந்து ஷிப் பண்ண போறேன். ஆக்சுவலா ரயில்வேல நமக்கு வந்து அந்த அளவுக்கு டிராவல் பண்ணதே கிடையாது. இந்த தக்கல் ரிசர்வேஷன் இது வந்து என்னோட பிசினஸ்க்கு, இது மாதிரி நான் வேலை பார்த்த ப்ரொஃபஷனுக்கு அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது எப்பயுமே. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம பைக்கில் போயிடுறது இல்லைனா பஸ்ஸில் போயிடுறது. இந்த வாட்டி இதை வந்து பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இந்த கொரோனாங்கிற ஒரு இந்த வேவ் த்ரீ பற்றி இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருந்தால் ஜாலியாக ஓடி வந்திருக்கலாம். வேவ் த்ரீ கொரோனா வருது வருது வருதுன்னு சொல்கிறாங்க. பெங்களூரில் லாக்டவுனும் சொல்கிறாங்க. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை. உள்ளே வந்தோன்னா அந்த பெரிய பில்டிங் இருக்குல்ல, அங்க நிக்கிறேன். சரி உள்ள வரவா, நான் கேட்டு வரேன். ரிசர்வேஷன் கவுண்டர் அது பேரு. இந்த ஒரு நிமிஷம் கேட்குறேன். பாய் சாப் ரிசர்வேஷன் கவுண்டர் கேக்குறேன். அந்த அச்சா ஓகே. ஏ உதர் சாமனே ஓகே. வர்றேங்க, பார்த்துட்டு வர்றேன். சொல்லட்டா அந்த ரைட்டு கட் பண்ணு நினைக்கிறேன். இருக்கிறங்க கேட்டு போலாம், காட்டுக்குள்ள போக சொல்றாரு. வரட்டும் இருங்க, ஏக் மினிட் பையன், மேரா தோஸ்த் அந்தரே. சரவணா எங்கே போனாப்ல? வர்றான் வந்தா வர்றான் பின்னாடி தான் போடுறான். ஸோ உள்ளே போகலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸு, கேமராவை கட் பண்ணிடலாம். என்ன பண்ணுறது, பஞ்சாப் வந்து சண்டிகர் டு மதுரை ஒரே ஒரு வண்டி மட்டும் காட்பாடியில் இறங்குது. ஸோ வண்டியெல்லாம் ரெடியாக இருக்குது, அடுத்து போய் பேக் பண்ணி சேஃபாக அனுப்பணும். வாங்க போகலாம். ஏய் ஏன் காட்டுங்கடா, ரெண்டுமே இருக்கா? செக் பண்ணிக்க, ஒரு வாட்டி செக் பண்ணு. வண்டியோட ஆர்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. நாலு பேர் இருக்கு. இது யாரோட ஜெய்மணி ஆர்சி? அப்புறம் ஓகே உள்ளதை.
சூப்பர். சோ ஆர்சி புக், இன்சூரன்ஸ், ஆதார் கார்டு மூணுமே காப்பியா? ஆ மூணுமே காப்பி. இந்த ஆதார் கார்டு இல்ல டிரைவிங் லைசென்ஸ். ஆதார் கார்டு. வர வா. இந்த வர வர. ஏ வண்டி எடு வண்டி எடு போ. நம்ம வண்டிக்கு 4000 ஆ? சின்ன வண்டிக்கு? சின்ன வண்டிக்கு? भाई साहब संडीगढ़ से मदुरई मदुरई सुल रहा है ना इंदा अप्रॉक्सिमेट कोड सुल मटा ला सर उंग वंडी அதுவே ஒண்ணு சொல்ல மாட்டீங்க கேளுங்க அவனே நீ டென்ஷன் படுத்துற நீ வெளிய வா மொத்தமா வந்து கேட்டுடுவோம் அப்படிங்க ஏன் அப்புறம் கேட்க வேண்டியது ஒண்ணு ஒண்ணு கேட்டு எஸ் சொல்றதுக்கு என்ன இருக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஏன் அப்படி பண்றாங்க ஏய் போடா நான் கேட்டேன் நான் ஒண்ணுனா கேட்டேன் புல்லட்டுக்கு எவ்வளவு கேட்டேன் புல்லட்டுக்கு 4000 கொஞ்சம் சொல்லிட்டா அதுக்குள்ள ஏய் மொத்தமா வாங்க அவனுக்கு நான் பொறுமையா அந்த மேடத்தை காத்துட்டு இருக்கேன் பக்கத்துல இருந்து இன்னொருத்தர் கத்துனாரு அந்த மேடம் என்ன சொல்லிட்டு இருக்கு அதுக்குள்ள இவன் அவனே நீ டென்ஷன் படுத்துற நீ வெளிய வா அப்படிண்டா இவன் சரி வா 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 நாங்கலாம் வந்து அன்னோன் ரைடர்ஸா டிராவலர்ஸா இருந்தோம் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 டேஸா நாங்கலாம் சேர்ந்து எல்லா விஷயத்தையும் பண்றதுனால ஒரு ஃபேமிலி மாதிரி ரொம்ப வருஷம் பழகுன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டோம் அதனால வாங்க போன ஆரம்பத்துல பேசி இருந்தது இப்ப வா போ அப்படினு ஒரு டிஃபரன்சியேஷன் இல்லாம எங்களுக்குள்ள ஆயிடுச்சு அதனால நீங்க இந்த பாக்குற வீடியோஸ்ல சில இடத்துல சொல்லுப்பா வா பா போப்பான் பேசி இருப்பேன் அது இப்ப வாங்க போங்கனு பேசும்போது ஏதோ அண்ணியமா தெரியுது அதனால இந்த மாதிரி நாங்களும் அவங்க அண்ணன் கூப்பிடுறது நாங்க வா போன் பேசுறது வந்து இதாயிடுச்சு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கவானா இந்த வீடியோ பாருங்க ஏனா யாராவது வந்து நீங்க இந்த மாதிரி நாங்க இப்ப எப்படி இருந்த கொரோனா வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நீங்க வண்டிய ஷிப் பண்ணனா என்ன process அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காட்டுக்குள்ள கூட்டி போறாங்க பேக்கிங்க்கு பேக்கிங்க்கு காட்டுக்குள்ள கூட்டி வராங்க ஒண்ணும் புரியலையே இந்த பாதையிலயும் ஒருத்தர் ஆபீஸ் போறாருன்னு நினைக்கிறேன் என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாப்போம் ஒரு நேரம் மதுரைக்கு காட்டு வழியாவே கூட்டி போறாங்களோ யாப்பா How much? How much? Normal packing 700. சரி. நார்மல் பேக்கிங். दूसरा பேக்கிங்? 1000. 1000. दूसरा நார்மல் பேக்கிங். क्या दूसरा பேக்கிங் क्या? நார்மல் பேக்கிங். 4 4 2 1. अच्छा. அண்ணா 700 ரூபாய் நார்மல் பேக்கிங்கா? அந்த சீட் எல்லாம் வச்சு தெர்மோகோல் வச்சு பேக் பண்ணானே 1000 ரூபாயா? சூப்பர் ஸ்பெஷல் பேக்கிங் இதா இருக்கா? பயமா இருக்குடா புது வண்டிடா. பண்றதுங்க வண்டி ஓட்டே பேர்ல மூல இருக்குங்க 5000 வண்டி அண்ணா அங்க பாரு வந்து புதுசா பல பல வந்து பேக் பண்ண போறாங்க வேற பீட்டா வர இருக்காது இன்னிலே கொஞ்சம் பேசுங்க கம்மி பண்ணுங்க மொத்தம் 820 தானா பை சப் அமரா அமரா பாஸ் 8 गाड़ी है कितना लास्ट में कर सकते ये स्पेशल पैकिंग पूरा नहीं सर पैकिंग बताओ कौन सी है आपको स्पेशल पैकिंग चाहिए ये फुल कवर है ना 1000 लेते हैं 900 दे देना ठीक है ना 800 नहीं नहीं दे नॉर्मल पार्सल बिल्कुल ना प्राइस फाइनल प्राइस नॉर्मल 700 के हिसाब से नॉर्मल है थोड़ा डिस्काउंट करें भाई आप प्लीज भैया सर सब सब जो पैकिंग आप करा के आए ना नॉर्मल पैक नॉर्मल पैकिंग नॉर्मल पैकिंग भी अच्छी पैकिंग होती है कुछ देने का कितना रुपया लोडिंग सर वो उनसे बात करना अच्छा क्योंकि यहाँ पे जो भी है डायरेक्ट हम तनिया पेसनुमा हमने तो सब में काम करना है अब बताओ इनमें किसी में कम मेहनत लगेगी
बराबर काम होगा ना, काम तो बराबर होगा। हाँ जी, लेबर बराबर लगेगी। एक गाड़ी ओके पड़ो छोड़ो ओके दो सौ रुपीस ओके एक हज़ार ओके। अभी पूरा ज़्यादा गाड़ी में एक गाड़ी का एक एक सौ रुपये क्या था எட்டு வண்டி இருக்கிறனால நாங்கள் கம்மியாக கேட்குறோம். அவர் ஆஃபீஸர் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு, ஏன்னா 100 ரூபா கம்மி பண்ணு அப்படிங்கிறாரு. இந்த பேக்கிங்க்கு நல்லா பார்த்தா 200-300 ரூபா தான், அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து 100 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். என்ன பண்ணுறது, இந்த கவர்மெண்ட்டு இது ரிலேட்டடான ஏதாவது விஷயத்தை பண்ணணும் அப்படின்னால இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்கு. அவங்க வந்துட்டு யார் அவன் வரேங்கிறானா, பேக்கிங் இவ்வளோ இல்லைன்னு எனக்கு தெரியாது. அவனுக்கு சரிங்கரா, சரி வேற பணம் சொல்லுங்க, வேற என்ன பண்றது, அதான் 800. சரி பணம் சொல்லுங்க. வேணா கேன் இருக்கா பெட்ரோல் பிடிக்கிறதுக்கு? பத்தாதே, எல்லா வண்டிலயுமே 2 லிட்டர் 3 லிட்டர் இருக்குமே. பெட்ரோல் மட்டும்தான் அதுக்கு தெரியும். அவனை ஃபோன் பண்ணி வரதா கேன் இருந்தா எடுத்துட்டு சொல்லுங்க. ஃபோன் பண்றேன். அதெல்லாம் தொங்க விட்டுரு, இந்த வயர் இருக்குல்ல இந்த இருக்கலப்பா, இதில் வச்சு இப்போ கட்டி போகலாம். இல்லைன்னா அந்த இருக்கல ஒரு நிமிஷம், அவ்வளோதான், அப்படி வச்சு கட்டி விட்டுரு, முடிஞ்சு. நவீன் கூட வந்து கண்டா, நவீன் வெளியே வர பாரு, நவீன் கூட நவீன் வெளியே வந்துட்டு இருக்கான். பண்ணுறானுங்க பெட்ரோல் அவங்களே எடுத்து அவங்களே வச்சுக்குவாங்களாம். கேட்டால் 200 ரூபா தான் உனக்கு குறைச்சன்ல, 1000 ரூபாயிலேருந்து 800 ரூபா கொடுத்துருக்கல, பெட்ரோல் ஏன் கேட்குறா அப்படிங்கிறானுங்க. பா எவ்வளோ ஃப்ராடு நான் பண்ணுறானு பாருங்களேன், பெட்ரோல் வந்து அவங்க எடுத்து வச்சுக்குவாங்களாம்ப்பா. ஆ அதை தான் கேட்குறேன், என்ன வெங்காயத்துக்கு அப்படின்னா அவர் சொல்கிறாரு அதான் உனக்கு 200 ரூபா கம்மி பண்ணியிருக்கல, என்னம்மா இதை அவன் கண்டிப்பாக கம்மி பண்ணா, எனக்கு ஒன்றும் புரியல. வாங்குறது கொள்ளையடிக்கிறானுங்க, இதெல்லாம் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. இப்படி ஏமாத்துறானுங்க, பெட்ரோல் இல்லங்க பெட்ரோல் எடுத்து நம்ம இவர் இருக்கிறாருல அவர் வண்டியில ஊத்தி விட்டுறலாம், அவ்வளோதான். அவர் எப்படி இருந்தாலும் பெட்ரோல் போட தானே போறாரு, பெட்ரோல் ஃபுல் பண்ணாரு, அவர் வேணும் போய் சொல்றது. ஆ சொல்லிடு, பெட்ரோல் வேணும்னு சொல்லிடு, சொல்லுங்க. அது நீங்க தான், உன் கேன் எங்க இருக்கு? என்னன்னா கேக்குறது, கேப்போம் கேப்போம், எடுக்கட்டும். எந்தெந்த கேன்ல பிடிக்கிறாங்க எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க, ஆல்ரெடி இதுல எவ்வளோ இருந்துச்சுன்னு பாருங்க, எவ்வளோ டுபாக்கூர் வேலையெல்லாம் பார்க்குறானுங்க. ஆ ஏக் ₹105 ஏக் லிட்டர் மே கேப் பிடிச்சோம் ஏக் சார் என்ன ஏக் ₹100 நம்ம எடுத்துக்கலாம், நம்ம தான் கேன் இருக்குல்ல, அவர் 3 லிட்டர் ஏன்னா மே என் ஃப்ரெண்டுக்கு எடுத்துவோம். நீங்கள் முதல்ல எவ்வளோங்க இருக்குது பெட்ரோல், எவ்வளோ இருக்குது டேங்க் ஃபுல்லாக இருக்குது, டேங்க் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க, அவ்வளோ காசு கொடுக்காதீங்க, முடிஞ்சு. இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, ட்ரெயின்ல எல்லாம் நீங்க கொண்டு போக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. இல்ல அவரே தான் ரொம்ப வருத்தப்படுறாரு, அது நமக்கு என்ன பண்ணு தெரியாதா என்ன, அதுக்கு இவர் எடுத்து வச்சுக்குவாரா என்ன. ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாறியா போச்சுன்னா டைரக்டா இங்க இங்க இவருக்குன்னு சொல்லி அவ்வளவுதான், விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்களா. போட்டிருக்கூடாது அதுல எதுல எடுக்கணும்,
வேற கண்ண எங்க இருக்கு அது கொண்டு வர சொல்லிட்டியா அவங்க யார் அங்க இருக்காங்கன்னே தெரியல ரூம் யாருமே இல்லையாடா ஜெராக்ஸ் எடுக்க போனாங்களா அஃபிசலுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது ஒரு கேன் எடுத்துட்டு வரானே ஏய் கேன் இல்லன்னு சொன்னே அதெல்லாம் போயிட்டுன்னு சொன்னே ஒண்ணு இருக்கியா வண்டி எடுத்து கேனங்க ஏன் வண்டி எடுத்து யார் வண்டி எடுத்து கேனங்க ஏய் அதுதானே எபிசோட் தானே ஏய் ஒண்ணு உடைஞ்சிருச்சுடா ஒண்ணு பறந்துச்சு ஒண்ணு உடைஞ்ச கேன் இவன் வந்து கிட்டி தொங்கிட்டு இருந்துது அதை விட்டுருங்க இன்னொரு கேன் இவன் கேன் ஒண்ணு இருந்துச்சுல சைடுல ஒண்ணு பறந்துருச்சு மொத்தம் மூணு கேன் சகோ ஒண்ணு இவன் வந்து கிட்டி தொங்கிட்டு ரெண்டு இதுல அடிச்சு ஒண்ணு பறந்துச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி டிரைவ் பண்றாங்களா அங்கவே ஊத்திட்டு போவோம் இது யாருக்கு நான் உங்க கண்ணா பத்தி